إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على حبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في الكتاب العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم إلا بخل بخل شيئم رب العالمين الله ورغن كي وريتاهتم الحمد لله أبنيهن إنيتون يتفن نمي بارتكون إرفبن நிலைமைகளுக்கு சொந்தக்காரன், அவன் நிமை பொழுதிலே நிலைமைகளை மாற்றி அமைக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் அவனுடைய கபா கதிர் என்ற முன்னளப்பின் ஊடாக உலகத்திலே அவன் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். அல்லாஹினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களின் வாழ்வை அடியொட்டி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் அல்லாஹின் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுவை தக்வா செய்து, அல்லாஹுவை பயந்து, அல்லாஹுவை அஞ்சி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் ஒரு நாள் என்னை படைத்து அல்லாஹ்விடம் திரும்பி செல்ல வேண்டி இருக்கிறது, அவனிடம் கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது என்ற சிந்தனையோடு வாழ்ந்து மரணிக்குமாறு பேசுகின்ற எனக்கும் செவிதாழ்த்துகின்ற உங்களுக்கும் நான் வசிய செய்கிறேன். தக்வாவை ஞாபகப்படுத்துகிறேன். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஜும்ஆவுடைய தினத்திலே ஹுதுபா செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே பள்ளிவாசல் கதவினால் மஸ்ஜிது நபவிக்குள் ஒரு மனிதர் நுழைகிறார், ஒரு கிராமப்புறவாசி. அந்த மனிதர் நுழைந்து, யா ரசூலல்லாஹ், ஹலகத்தில் அயால், குடும்பங்கள் எல்லாம் அழிந்து போகிறார்கள், தண்ணீர் இல்லாமல் ஈச்ச மரங்கள் எல்லாம் செத்து போகிறது, எங்களுடைய கால்நடைகள் மிருகங்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது, யா ரசூலல்லாஹ், மழைக்காக துவா செய்யுங்கள் என்றார். மிம்பரில் ஹுத்பா செய்து கொண்டிருந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கரங்களையும் உயர்த்தி அதே நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த சஹாபாக்கள் ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை மேலே உயர்த்துகிற பொழுது வானத்திலே ஒரு துளி கூட மேகம் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை கீழே விடவில்லை. எங்கிருந்தெல்லாம் மேகம் கூட்டம் கூட்டமாக வந்து வானத்திலே குவிய ஆரம்பித்ததை, ஜும்மாவில் இருந்து நாம் செல்லுகிற நேரத்திலே நாம் நலைந்து உடுப்புகள் எல்லாம் நலைந்து தொப்பாகி வீட்டுக்கு சென்றோம். தொடர்ச்சியாக ஒரு கிழமை மழை. அடுத்த ஜும்மாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள் மிம்பரில். மழை பெய்கிறது. அந்த அதே மனிதர் மீண்டும் வருகிறார் பள்ளிவாசலில். யா ரசூலல்லாஹ், தண்ணீர் மிகுதியாக இருக்கிறது, தண்ணீர் மிஞ்சிவிட்டது யா ரசூலல்லாஹ், மழையை தடுத்து விடுமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தினார்கள், துவா செய்தார்கள், மழை நின்றுவிட்டது. அன்பார்ந்தவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை இப்படி கண்ட சஹாபாக்கள் தான் ஈமானுடைய உச்சத்திலே இருந்தார்கள். அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு அதுக்கு மேல் ஒன்று இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை எந்த அளவுக்கு நம்பினார்கள் என்றால், சுவர்க்கம் மலைக்கு பின்னால் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் நம்பி விடுவார்கள், அவ்வளவுதான். அந்த அளவு உண்மையை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பார்த்தார்கள். சஹீஹான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமையாக ஒரு ஈச்சம் மரத்துடைய குற்றியின் மீது ஏறி ஜுமா பயான் செய்வார்கள். மிம்பர் ஈச்ச மரத்துடைய ஒரு குற்றி, அந்த ஈச்சம் குத்திக்கு மேலே ஏறி இருந்து ஜுமா பயான் செய்யக்கூடிய வழக்கம் இருந்தது. அன்சாரிகளில் ஒருவர் வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக நான் ஒரு மிம்பர் மேடையை அழகாக செய்து தரட்டுமா பலகையினால் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு அனுமதி கொடுத்தார்கள். அடுத்த கிழமை அந்த நபித்தோழர் ஒரு அழகான பலகையினால் ஒரு மிம்பரை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிது நபவியில் வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈச்சம் குற்றி ஓரமாக்கப்பட்டிருந்ததை அந்த மிம்பர் பலகையின் மீது ஏறி புதிய மிம்பரில் இருந்து ஹுத்பா செய்ய ஆரம்பித்தார்கள். ஹுத்பா நடந்து கொண்டிருக்கிறது. பல நூறு சஹாபாக்கள் பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியில் இருக்கிறார்கள். ஒரு ஒட்டகை குட்டி அழுவது போல ஒரு அழுகை ஓசை வந்து கொண்டே இருந்தது.
சஹாபாக்கள் இங்கு பங்குமாக பார்த்தார்கள். ஒரு ஒட்டகை அழுவது, ஒரு ஒட்டகக்குட்டி ஒரு பசு கன்று அழுவதை போல, ஒட்டகக்குட்டி ஒன்று தாயை தேடி அழுவது போல ஒரு பெரிய சத்தம். எல்லோரும் இங்கும் அங்குமாக திரும்பி பார்த்தாங்க, எந்த இந்த நேரத்தில் ஒட்டக குட்டி ஒன்று அழுது கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்தவர்கள் அந்த சத்தம் கூடிக்கொண்டே போனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்தவர்கள் அப்படியே இறங்கி வந்து பக்கத்தில் இருந்த ஈச்சம் குற்றி அப்படியே அணைத்துக் கொண்டார்கள். அந்த ஈச்சம் குற்றி அப்படியே அழுகை நிப்பாட்டியது. அழுதது ஒட்டக குட்டி அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவினால் எனக்கு மேலே இருந்து இவ்வளவு நாள் ஜும்மா பயான் செய்த அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய நாள் இறங்கிவிட்டார்களே என்ற அந்த கவலையில அந்த ஈச்சம் குற்றி அழுதது. முழு சஹாபாக்களும் இதை கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த ஈச்சம் குற்றியை அணைச்சத்தோடையே அந்த ஈச்சம் குற்றி அப்படியே அமைதியாகிச்சு. அன்பார்ந்தவர்களே, சடப்பொருட்கள், உயிரில்லாத பொருட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவற்றை நம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்திருக்கிறார். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத் சொல்கிறார்கள், ஒரு நாள் ஜின்களுடைய ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து, யார் ரசூலல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள், நாம் நீங்கள் வருவதை கேள்விப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டுங்க என்று சொல்லிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜின் கூட்டத்தாரை பார்த்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொன்னாங்க, இந்த இடத்துக்கு நீங்க வாங்க, கொஞ்சம் தூரமான இடம், வெளியிடம். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்களும் போயிருந்தாங்க அந்த இடத்துக்கு. ஜின்களுடைய வருகை எது தெரியுமா அறிவிச்சு கொடுத்தது? ஒரு மரம். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நான் பார்த்து கொண்டிருந்தேன், ஒரு மரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஜிங்களுடைய வருகையை பற்றி சொன்னது. யார் ரசூலுல்லாஹ், இந்த இடத்துல ஜிங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகுவதற்கு முன்னால் மக்காவிலே ஒரு மரம் இருந்தது. அந்த மரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகின்ற பொழுதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக, உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சலாம் சொல்லும். மக்காவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாண்டி போற ஒரு கல், ஒரு சிறிய மலை குன்று, ஒரு மலை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னால் அந்த மலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லும். நபியர்கள் ஆச்சரியப்படுவாங்க, என்ன இது நடக்குது, மலை சலாம் சொல்லும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காட்டு அரபி, ஒரு கிராமப்புறவாசி வந்து, யா ரசூலல்லாஹ், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நபி என்பதை நான் எப்படி நம்புவது என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தது ஒரு ஈச்ச மரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த ஈச்ச மரத்துடைய ஈச்சம் பழங்கள் வெளியாகக்கூடிய அந்த ஈச்சம் பாலை, இது நான் நபி என்று சாட்சி சொன்னால் நீ ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார்கள். அந்த மனிதர் சொன்னார், ஓம், நான் ஏற்றுக்கொள்வேன். சொன்னார்கள், அந்த ஈச்சம் பாலையை பார்த்து நீ இறங்கி வான்னு சொன்னார். மரத்தில் இருந்த ஈச்சம் பாலை அப்படியே ஒரு மனிதன் இறங்குறதை போல இறங்கி கீழே வந்தது. இதை பார்த்த மனிதன் உடனடியாக கையை பிடிச்சி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வன்னக ரசூலல்லாஹ். இப்படிப்பட்டவர்கள் தான் தன்னுடைய ஈமானுடைய உச்சத்தில் இருந்தார். மஸ்ஜிது நபவியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீற்றி இருக்கிறாங்க. அந்த நேரம் மஸ்ஜிது நபவிக்கு சீமந்தி போடப்பட்டிருக்கல, வெறும் மண். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத், பள்ளிகள் எவ்வளவு சாதாரணமாக இருந்தது என்றால் மஸ்ஜிது நபவிக்குள்ள நாய்கள் வந்து போகும். நாயுடைய ஈரம் பட்டால்தான் நஜீஸ். சும்மா நாய் வந்து போனால் அது நஜீஸ் ஆக மாட்டாது. காலத்தில் கிலாபு துக்குபிலு துதுபிரு ஃபி மஸ்ஜித் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கதவு சரியாக இல்லாததால ஈச்சோலையால கட்டப்பட்டதுதான் மஸ்ஜிது நபவி. மதீனாவில் இன்றைக்கு பிரமாண்டமான மாளிகையாக இருக்குது. கியாமனாளுடைய அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிவாசல் இப்படி மாறும், அது கியாமனாளுடைய அடையாளம். நாங்க விரும்பினோம் இல்லையோ அது மாறிச்சது. அன்பார்ந்தவர்களே, பள்ளிவாசலுக்குள்ள நாய் வந்து போகும், அப்படியான ஒரு சாதாரணமான அமைப்பு. அந்த பள்ளியில் இருந்த நாலஞ்சு கற்கள், கூழாங்கற்கள், சின்ன சின்ன கற்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கி கையில் எடுத்தாங்க. அந்த கல்லு தஸ்பீ செய்ய ஆரம்பிச்சு, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், தஸ்பீ செய்ய ஆரம்பிச்சு. அந்த கல்லை கையில் எடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பக்கத்துல இருந்த அபூபக்கர்ல அவங்களுக்கு கொடுத்தான். அவர் கையில வச்சு பார்த்தார், கல் தஸ்பீ செய்ய ஆரம்பிக்குது. குர்ஆனுடைய ஆயத், வ இன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, உலகத்திலே எந்த ஒரு பொருள், அது கல்லோ மண்ணோ மரமோ மனிதனோ மிருகமோ எதுவோ, அல்லாஹ்வை நிராகரித்தவர்களை தவிர எல்லாமே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தஸ்பீ செய்கிறது. வலாக்கின் லா தஃபஹூன தஸ்பீஹஹும், அல்லாஹ் குர்ஆன்ல என்றாலும் அதை செய்த தஸ்பீஹை நீங்க விளங்கிக் கொள்ள மாட்டீங்க என்பதாக சொல்லி இருக்கிறார். கல் மண் மரம் எல்லாமே தஸ்பீ செய்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அந்த கத்தருடைய தஸ்பீஹ சஹாபாக்கள் காதால கேட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு தடவை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். அவர்களோடு ஸைத் இப்னு அர்கம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களோட பாலைவனத்துல ஒரு சின்ன ஒரு பயணம் போயிட்டு இருக்கிறார். ஏதோ மக்காவுக்கு வெளியில
போற நேரத்துல பார்த்தால் ஒரு வேடன் விரித்து வைத்த ஒரு வலை, அந்த வலைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். அதுல ஒரு மான் சிக்கி கொண்டிருந்தது, ஒரு மான். அந்த மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மான் கண்டத்தோடைய அந்த மானுடைய கண்ணால கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட போனாங்க, போய் கேட்டாங்க என்ன விஷயம். அந்த மான் சொல்லிச்சு, என்னுடைய ரெண்டு குட்டிகளும் பாலுக்காக காத்து கொண்டிருக்கு அந்த மலையடி வாரத்துல, நான் அதுக்கு பாலை கொடுத்துட்டு வாரேன் இந்த இடத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்றுட்டு இருக்க போக்குள்ளே வேடன் வந்துட்டான் அந்த இடத்துல. அந்த மானுக்கு அந்த வலையை விரித்த வைத்த அந்த வேடுவன் வந்துட்டான். அந்த வேடனை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இந்த மானை நீ எனக்கு கொடுத்து விடு, விற்று விடு. அவர் சொன்னார், இல்லை எனக்கு முடியாது, அது எனக்கு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மான் சொல்லுது என்னிடத்துல குட்டிக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று. அப்ப அந்த வேடுவன் சொன்னான், சரி அது திரும்பி வருமைங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் பிணையாக இருக்கிறேன், நான் இந்த இடத்துல நான் இந்த மானுக்கு பகரமாக இருக்கிறேன், அது வராட்டி நீ என்ன எடுத்துக்கோ. சொன்னத்துடைய அந்த மான் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க, மான் போயிட்டது, அப்படியே காத்து கொண்டு இருக்கிறாங்க. போன மான் கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் அதே இடத்துக்கு திரும்பி வந்தது. இதை பார்த்த வேடுவனுக்கு ஆச்சரியமாயிட்டது. அவர் சொன்னார், இந்த மானை நான் உங்களுக்கு ஹதியாவாக தந்துட்டேன். அவருக்கு தெரியாது இது நபி, இது என்ன ஒண்ணும் தெரியாது. சொன்னத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மானை விட்டாங்க. ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த மான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கொண்டு போறத என் காதால நான் கேட்டேன் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு யுத்த களத்துல ஒரு சஹாபி அவர்களுடைய அந்த அவர்களுடைய கண்ல ஒரு அம்பு அல்லது ஒரு ஆயுதம் பட்டு அந்த கண் அப்படியே வெளியில வந்துட்டு, யார் சூழல்லாம் என்னுடைய கண் இதோ வெளியில வந்திருக்கிறது, கண்ணை கையில தூக்கி கொண்டு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணை எடுத்து தன்னுடைய கையில எடுத்து மீண்டும் அவருடைய அந்த கண்ணில் வலது கண் உள்ளுக்கு வச்சு அல்லாஹுடைய பேரை சொல்லி உள்ளுக்கு வச்சு அமர்த்தி விட்டார். அவர் சொல்றாரு, என்னுடைய இடது கண்ணை விட என்னுடைய அந்த பாதிக்கப்பட்ட கண் தான் எனக்கு கடைசி வரைக்கும் மிக கூர்மையான கண்ணாக இருந்துச்சு. ஒரு பெண் ஓடோடி வாரா, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தை நான் அடுப்புல சட்டி வச்சு கொண்டிருந்தேன், என்னுடைய குழந்தை கொதிக்கிற அந்த சட்டியை பிரட்டி குழந்தையில கொட்டி குழந்தை எரிஞ்சு போயிட்டு அந்த சுடு தண்ணீர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைய தூக்கி மடியில வச்சு அல்லாஹுடைய பேரை சொல்லி தன்னுடைய எச்சிலால அந்த குழந்தையுடைய மேல தடவி விட்டாங்க. அந்த பெண் சொல்ற, அந்த குழந்தைக்கு நெருப்பப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கல்ல. நபி அவர்களுடைய தோழர்கள் ஒரு மனிதர் இருந்தார், மிகவும் அவலட்சணமான முகம், முகம் நிறைய பரு, அதுவும் மிகப்பெரிய பெரிய பரு. அதனால் அவருக்கு அல்ஜதரி பருவுடையவர் என்று பேரே வந்துட்டது. அதனால அவர் ஒரு தலைவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, யார சொல்ல, இந்த முகம் எல்லாம் அசிங்கமாக இருக்குது, மக்கள் என்ன வித்தியாசமாக பாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிட்ட கூப்பிட்டு அவருடைய முகத்தில் இருந்த அந்த பருவை தடவி ஒரு துவா செய்தான். எந்த அளவுக்கு அவர் மாறினார் என்றால், மக்கள் அவரை அபியத் அஹ்சன், மிக அழகானவர் என்று கூப்பிடக்கூடிய அளவு அவருடைய முகம் அப்படி அழகாக மாறிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு வாப்பா ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வாரா. அந்த குழந்தை அந்த வாப்பா தூக்கிட்டு வந்து சொல்லக்கூடிய நேரத்துல சொன்னார், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்துல ஒரு விஷமான பாம்புடைய முட்டைய காலால மிதிச்சிட்டாரு, அதனால என்னுடைய பிள்ளையுடைய கண் பார்வை அப்படியே போயிட்டு, குருடு பிள்ளைக்கு. பிள்ளையை கிட்ட எடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அந்த கண்ணை தன்னுடைய முபாரக்கால கையால தடவி விட்டாங்க, பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சது. கிதாப் எழுதக்கூடியவங்க எழுதி இருக்கிறாங்க கிதாபுகள்ல, 90 வயதுல அந்த மனிதர், அந்த அந்த குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் துஆ செய்யப்பட்டு பார்வை திரும்பி வந்த அந்த குழந்தையை பார்த்திருக்கிறோம், 90 வயதுல சாதாரணமாக ஒரு ஊசியில நூலை கோர்த்து தைக்கக்கூடியவராக இருந்தார். 90 வயதுல ஊசியில நூலை கோர்த்து தைக்கிறத நாங்க பார்த்தோம். இன்னொரு வாப்பா பிள்ளையை கூட்டிட்டு வர்றார், யார் சூழல்லாம், என்னுடைய பிள்ளைக்கு வந்து புத்தி குறைந்தவர், ஏதோ அவர் கொஞ்சம் பைத்தியத்தனம் மாதிரி, புத்தி சுவாதீனம் இல்லாதவர், யார் சூழல்லாம் இவருக்காக துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை கிட்ட எடுத்து அந்த பிள்ளையோட தலையை தடவி சில துவாக்கள் செய்தார். அந்த முழு கபீலாவிலையும் அவர் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக மாறினார், பைத்தியகாரனாக மாதிரி அந்த புத்தி குறைந்திருந்த அந்த குழந்தை. அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் சஹாபாக்கள் கண்ணால பார்த்தவங்க தான் ஈமானுடைய உச்சத்தில் இருந்தார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துடைய வாடை எனக்கு இந்த உஹதுக்கு பின்னால் இருந்து விளங்குகிறது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க. உண்மையிலேயே சொர்க்கத்துடைய வாடையை நுகர்ந்தாங்க உலகத்துல, அந்த அளவுக்கு ஈமான். சோதனைகளுக்கு விடுவு இருக்கிறது என்றால் அவர்களுக்கு அது கங்கால நம்பிக்கையில உச்சத்தில் இருந்தான். உகாஷத் இப்னு மிஹ்ஸன் ரழியல்லாஹு அன்ஹு யுத்தகலத்தில் இருக்கிறாங்க, தன்னுடைய கையில தான் ஏங்கி இருந்த வாள் உடைஞ்சு போயிட்டது.
யார் சூழல்லா என்னுடைய வாள் உடைஞ்சிட்டது, எனக்கு வாள் இல்ல கையில, யார சூழல்லா நான் என்ன செய்ய? பக்கத்துல இருந்து ஒரு மரக்கிளைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சி இன்னாங்க உங்களோட வாளுன்னு கொடுத்தான். அவர் கையில எடுத்ததுதான் அது வாளாக மாறிச்சு. அவர்களுடைய கடைசி காலம் வரைக்கும் அவருடைய கையில அந்த வாள் வாளாக இருந்துச்சு. எப்படி இருக்கும் இமா? இது மெஜிஷியன் செய்யற வேலை இல்லை, இது கண்கட்டு வித்தை அல்ல. நபி சொன்னாங்க, விஷயம் நடந்தது. சுப்ஹான் அல்லாஹ். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃப் முஸ்லிம் எல்லாத்திலையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க ஹந்தக், மதீனாவுல முஸ்லீம்களை பூண்டோடு அழிக்கிறதுக்காக 10,000 பேர் கொண்ட ஒரு படை மக்காவில இருந்து புறப்பட்டு வராங்க. 10,000 பேர் மதீனாவுக்குள்ள என்டர் ஆகிட்டாங்கண்டா முழு முஸ்லீம்களும் ஃபிளக்ட் ஆக்கப்படுவாங்க அந்த பிளேனோட. அது மாதிரி ஒரு பிரமாண்டமான படைய சஹாபாக்கள் கண்டதில்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியான ஒரு படை எதிர்கொண்டது இல்லை அதுக்கு முந்தி. அப்படியான இக்கட்டான நேரம் மதீனாவை வளைத்து அவங்க ஒரு முடிவு செய்யறாங்க, நாங்க ஹந்தக் ஒரு ஒரு குழி தோண்டுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாலும் அல்லாஹ் முயற்சி செய்ய சொல்லி இருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய சுன்னத், நீங்க முயற்சி உங்களால இயன்ற முயற்சிகளை செய்யுங்க. மதீனாவை வளைச்சு குழி தோண்டாங்க. எந்த அளவு விசாலமான குழி என்றால், ஒரு ஒட்டகம் ஓடி ஒரு குதிரை ஓடி வந்து அதை பாய்ந்து கடக்க இயலாத அளவு ஆழமான குழி, அல்லது ஒரு குதிரை கீழே பாய்ந்து விட்டால் மேலே மீண்டும் துள்ளி குதிக்க முடியாத அளவு உயரமான குழி. அகலம் உயரம் சுமாராக 6, 7, 8 அல்லது 10 அடி ஆழமான, 10 அல்லது 15 அடி அகலமான பிரமாண்டமான ஒரு குழி மதீனாவுடைய போர்டர் முழுக்க தோண்டப்படுகிறது. ஏன்? அந்த படை மதீனாவுக்குள்ள வராம இருக்கிறதுக்காக, டிஃபென்ஸ், பாதுகாப்பு. அந்த குழியை தோண்ட ஆரம்பித்த காலம் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானும் மண்ணை சுமக்க ஆரம்பிக்கிறார். அந்த மண்ணை சுமக்கிற நேரத்துல சில பைத்துகளை படிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னல் ஐஷ ஐஷுல் ஆஹிரா, வாழ்க்கை என்பது மறுமையுடைய வாழ்க்கை தான், துனியாவுடைய வாழ்க்கை அல்ல. வர்ஹமில் அன்சார் அவள் முஹாஜிரா, யாழ்லா மக்காவில இருந்து தன்னுடைய வீடு காணிகளை விட்டுட்டு வந்த இந்த முஹாஜிர்களுக்கும், மதீனாவில் அவங்களுக்கு இடம் கொடுத்து உதவி செஞ்ச அன்சாரிகளுக்கும் யாழ்லா நீ ரஹ்மத் செய்வாயாக. நபி அவங்க அந்த பைத்தை படிச்சு படிச்சு மண்ணை சுமந்து சுமந்து கொட்டி கொண்டிருந்தாங்க வெளியில. கடுமையான பசி சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு நிலைமை மாறிச்சுன்னு சொன்னால் பாருங்க. சோதனைகள், வயிற்றுல கல்லை கட்டி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பசியால வயிறு கூணி போயிருந்தது. நிமிந்து ரெண்டு வேலை செய்யறதுக்காக வயிற்றுல கொஞ்சம் சப்பையான கல்லுகளை வயிற்றுல கட்டி கொள்வாங்க குளிர்ச்சிக்காக, அந்த பசி தாங்கியலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 கல்களை கட்டி இருந்தாங்க. ஒரு கல் போதாது, 2 கல், அந்த பசியுடைய கொடுமையால். இந்த நேரத்துல அந்த குழி தோன்ற வேலையில இருந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, நபி அவங்களுடைய இந்த நிலைமையை பார்த்துட்டு அவருக்கு சகிக்கலாம் போயிட்டு வீட்டுக்கு உடனே நபி அவங்கள்ட்ட அனுமதி கேட்டுக்கொண்டு, யார் சொல்ல நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வார். வீட்டுக்கு போனாங்க, மனைவிட்டு கேட்டாங்க, சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லையா? கொஞ்சம் மாவு இருக்குது, நாங்க வளமையாக பால் கறக்குற அந்த ஆடு, பால் கறக்குற ஆடு அல்ல சின்ன ஒரு ஆடு தான் இருக்குது எங்கள்கிட்ட, அதை எங்களோட தேவைக்காக நான் வச்சுட்டு இருக்கிறோம், பெருசானா பால் கறக்கலாம். ஜாபிர் அவங்க சொன்னாங்க, நான் உடனே ஆட்டை அறுக்கிறேன், நீங்க சமைங்க, ரொட்டிய பிணைஞ்சு தாரு, ரொட்டி தட்டுங்க, நான் நபி அவங்களையும் இன்னும் 2 அல்லது 3 சஹாபாக்களையும் கூட்டிட்டு வாரேன். வீட்டுல அவ்வளவுதான் சாப்பாடு, 3-4 பேருக்கு எழுமான சாப்பாடு. அவசரமாக சமைங்கன்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்து ஆடெல்லாம் கிளீன் பண்ணி அறுத்து அதை சமைச்சு ரொட்டி கொஞ்சம் சமைச்சிட்டு வாராங்க. அந்த இடத்துல சஹாபாக்கள்ல பெரிய ஒரு கூட்டம் வேலை செய்யறாங்க, 1000க்கும் மேற்பட்டவர் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்கள்ட்ட வந்து, யார சூழல்லாம், நான் வீட்டுல இன்னொரு விருந்து ஏற்பாடு செஞ்சேன், உங்களோட கடுமையான பசி நான் வீட்டுல இருந்து ஏற்பாடு செஞ்சு, யார சொல்ல உங்களோட ஒரு 3-4 பேரை கூட்டிட்டு வாங்க, போதுமான சாப்பாடு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்தை நிமிந்து அந்த இருந்த அத்தனை சஹாபாக்களையும் பார்த்து சொன்னாங்க, இன்ன ஜாபிரன் யதுஉக்கும் இலா தஆம், ஜாபிர் உங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சிருக்கிறார், எல்லோரும் விரைஞ்சு வாங்க போவோம் ஜாபிர வீட்டுக்கு. என்னாங்க 1000 பேருக்கு மேல செஞ்சது 3 பேர் 4 பேருக்குரிய சாப்பாடு. ஜாபிர் அவங்க சொன்னாங்க, எனக்கு வியர்த்து போட்டது, நான் பயந்து வைத்துட்டேன், என்ன இது, நான் கேவலப்பட போறேன். யார் சொல்ல 3-4 பேருக்குரிய சாப்பாடு, யார் சொல்லல. உடனே அவருக்கு அந்த வெக்கத்துல ஓடி வந்துட்டார் வீட்டுக்கு, வந்து மனைவிட்ட என்ன ஒரு விஷயம் நடந்துச்சது, நாங்க நபி அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாராங்க. மனைவி கேட்டா, நீங்க நபி அவங்களுக்கு சொன்னீங்களோ? சொன்னோம், நபி அவர்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துட்டாங்க. மனைவி சொன்னா, நீங்க பயப்படாதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்ததுடைய ஜாபிர் சொன்னாங்க, ஜாபிர் நீங்க யாரும் சட்டிய தொடவும் வேணாம், ரொட்டிய தொடவும் வேணாம், அப்படியே மூடி வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க, ஏதோ சொல்லி அதுல ஊதினாங்க, உமிழ்ந்தாங்க. உமிழ்ந்துட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க, 10 பேராக வாங்க, 10 பேருக்கு தேவையான ரொட்டி, சட்டி மூடப்பட்டிருந்தது ரொட்டியை எடுத்தாங்க, இறைச்சிய 10 பேருக்கு தேவையான அளவு வச்சாங்க, கொடுத்தாங்க, அடுத்த 10 பேர் வாங்க, அடுத்த 10 பேர், 1000 பேர்களும் அந்த இடத்துல உண்டு சாப்பாடு, வயிறு நிறைய சாப்பிட்டாங்க எத்தனையோ நாள்களுக்கு பிறகு.
அத்தனை பேரும் சாப்பிட்ட பிறகு வேற யாரும் இருக்கிறாங்களா இல்லையா யார் சொல்ல, எல்லாம் முடிஞ்சு யார் சொல்ல, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, அடுத்தவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது பிறகு ஜாபீர் அவங்க சொன்னாங்க, நாங்க எல்லாரும் சாப்பிட்டு போறது பிறகு சத்தியை திறந்தா ஆக்கின சாப்பாடு அப்படி இருந்தது. அன்பார்ந்தவர்களே, அந்த சஹாபாக்களுடைய ஈமான் இதுதான், சஹாபாக்களுடைய ஈமான் இதுதான். இதைத்தான் கண்டாங்க கண்ணால, இத கண்ணால கண்டவங்க தான் ஈமான்ல உச்சத்துல இருந்தாங்க. யார் சூழல்லா என்னுடைய உயிர், யார் சொல்ல எனக்கு தேவை சொருக்கம், யார சூழல்லா என்னுடைய குடும்பம் குழந்தைகள் எனக்கு தேவை சொருக்கம், யார சூழல் என்னுடைய குழந்தைகளுக்கு தேவை சொருக்கம். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹந்தத்துலதான் சொன்னார்கள், தோண்டி கொண்டிருக்கிற நேரத்துல பெரிய ஒரு கல் ஒன்று மாட்டப்பட்டுட்டு, ஒரு பெரிய ஒரு மலை, மலை கொண்டு ஒரு பெரிய கல், சஹாபாக்கள்ல பல சாலிகள் எல்லாம் போய் அடிச்சாங்க மண்வெட்டியால அந்த கல்லை உடைக்கிறதுக்காக. இந்த குழியில இடையில கல் வந்துட்டு உடைச்சா உடைச்சா உடைக்கல, அது கடைசியா யார்கிட்ட வருவாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யார் சூழல்லா மஹரத்லனா குதியா, ஒரு கல் பாறை ஒன்று வெளியாகிட்டது யார் சூழல், நபி அவங்க நான் கொண்டு வாங்க அந்த மண்வெட்டியை. கொண்டு வந்தாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறங்கினாங்க. அந்த நேரத்துலதான் வயிற்றுல கட்டியிருந்த கல்ல ஜாபீர் அவங்க கண்டது, பசியில கொண்டு வந்து ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க மண்வெட்டியால, பிஸ்மில்லா ஒரு அடி அடிச்சாங்க. அடிக்கிற நேரத்தை ஒரு வெளிச்சம் வெளியாகிச்சு. சொன்னார்கள், எனக்கு உலகத்துடைய இன்றைய வல்லரசாக இருக்கக்கூடிய ஃபாரிசுடைய ஹசானாக்களுடைய திறப்பல்ல எனக்கு தந்துட்டா, அந்த ஃபாரிஸ் உலகத்துடைய வல்லரசாக இருக்கிற பெரிஸ், பெரிஸ்ங்கிறது அங்கே உள்ளதல்ல, இன்றைக்கு ஈரான் ஈராக்காக இருக்கக்கூடிய நாடுகள், அன்றைய காலத்து சாம்ராஜ்யமாக இருந்தது, அந்த பாரசீகத்துடைய சாவி அந்த கையில கிடைச்சிட்டது என்றான். இரண்டாவது அடி அடிச்சாங்க, ஒரு வெளிச்சம் வெளியாகிச்சு. சொன்னார்கள், எனக்கு ரோம், ரோம்ங்கிறது இன்றைய காலத்துடைய யூரோப் முழுக்க அமெரிக்கா உட்பட, ரோமுடைய வல்லரசுடைய சாவி அல்ல இந்த கையில தந்துட்டான். என்ன இது, வெற்றி கொள்ளப்படும், இஸ்லாம் அந்த இடத்துக்கு போகும். அன்பார்ந்தவர்களே, வாக்களிச்சாங்க. அந்த நேரத்துல முனாஃபிக்குகள் இருந்தாங்க அந்த இடத்துல, சஹாபாக்கள காலத்துல முனாஃபிக்குகள். அவங்க சொன்னாங்க, எங்கள்ல ஒருவருக்கு வெளியில போய் சிறுநீர் கழிச்சு கொள்ளாத அளவு பயமாக இருக்குது. இந்த நேரத்துல வல்லரசு ஷாமையும், எங்களுக்கு இந்த அரபியர்களே எங்களுக்கு பயமாக இருக்குது, உயிருக்கு ஆபத்தாக இருக்குது. ஷாமையும் இந்த ரோம், ரோம் என்று சொல்லக்கூடிய இந்த யூரோப்பையும் சல்லல்லாஹு எங்களுக்கு வாக்களிக்கிறாங்களே, என்ன இது என்று முனாஃபிக்குகள் பேசிக்கொண்டார். ஆனா சஹாபாக்கள்ல மனசுல அசக்கியலாத ஈமான் இருந்தது, நினைச்சாங்க இன்ஷா அல்லாஹ் இது நடக்கும். அந்த இடத்துல இருக்கிற சஹாபாக்கள்ல பல, சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர், அம்மா யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு, சுமையா ரழியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஜமூஹ், நிறைய சஹாபாக்கள் அந்த வெற்றியை காணாம மௌத்தாகிட்டாங்க. ஆனா அவங்களுடைய ஈமான் நிச்சயம் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது, அவங்க காணல ஆனா மௌத்தாகிட்டாங்க. ஆனா பின்னால வாழ்ந்தவங்க 15 வருஷம் போகல, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்களிச்சதிலிருந்து 15 வருஷம் போகல, அல்லாஹு தஆலா உலகத்துடைய மிகப்பெரிய 2 சாம்ராஜ்யத்தையும் அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மயப்படுத்தினான். என்ன அது, இஸ்லாம் அவங்கள்ட்ட போய் சேர்ந்தது, மட்புறுத்தல் இல்லாம அவங்களே இஸ்லாமாக மாறி அவங்களே அவங்களோட ஆட்சியை ஆரம்பிச்சாங்க. மீண்டும் இதுதான் இஸ்லாத்துடைய அழகு, இவங்க போய் ஆட்சி செய்யல, அங்க இவங்க காலனித்துவம் செய்யல, மாறாக அவங்களே முஸ்லீம்களாக மாறினாங்க, மாறி அவங்க ஆரம்பிச்சாங்க ஆட்சி. சுபஹானல்லாஹ், அவங்களே இஸ்லாத்தை பாதுகாக்கிற படை வீரர்களாக மாறினாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரசூலுடைய வாக்குறுதி இதுதான், ஈமான் இதுதான், நாங்க அடைய வேண்டியதும் இதுதான், நாங்க இதுக்குத்தான் முயற்சி செய்யணும். எந்த ஒரு கட்டத்திலும் சோதனைகள் சஹாபாக்களுக்கு வராம இல்லை, ஆனா அவங்க உறுதியாக நம்பினாங்க, இது இன்ஷால்லா அல்லாஹ் ரசூல் சொன்னா எங்கட சொர்க்கம் எங்கட சொர்க்கம் தான். இது அல்லாஹுடைய ஒரு சுன்னத் இருக்குது, ஒரு கொஞ்ச காலம் போகும். ஃபிரௌனுடைய அநியாயங்களுக்கு அல்லாஹு தஆலா தீர்வு கொடுக்கறதுக்கு சுமாராக 40 வருஷங்கள் அல்லாஹ் அவரை தாமதப்படுத்தி வச்சார். அது முஸ்லீம்களுக்கு அதுல ஹைரும் இருக்குது, அவனுக்கு அதுல ஷர்ரும் இருக்குது. அல்லாஹ் வாக்களிச்சது நிச்சயம் நடக்கும், சோதனைகளுக்கு அல்லாஹ் நிச்சயம் வெடிவ வச்சிருக்கிறான். உலகத்துல மரணித்தவர்கள் நிச்சயம் சொர்க்கம் போவாங்க, அவங்க ஈமானோடு வாழ்ந்திருந்தாங்க, அவங்களுக்கு யாரும் எந்த அநியாயமும் செய்யல. சஹாபாக்கள்ல பலர் பலவிதமாக அநியாயம் செய்யப்பட்டார், ஆனாலும் அவர்களுடைய அந்தஸ்து அது குறைக்கல், அது கூட்டி உயர்த்தி மேல அவங்களை வச்சிருக்கு. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் அடைய வேண்டியது ஈமான், நாம் புதுப்பிக்க வேண்டியது ஈமான், நாம் உறுதியாக இருக்க வேண்டியது இந்த ஈமான்ல, இந்த அல்லாஹுல, அல்லாஹுடைய ரசூல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ஜும்மாவுடைய தினமும் நமக்கு இந்த பாடத்தை சொல்றதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு ஜும்மாவை கடமையாக்கியிருக்கிறான். இந்த அல்லாஹுடைய ரசூலுடைய வாக்குறுதி மீத நம்பிக்கை, நாங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சகோதரர்கள். சபபுகளை காரணிகளை நாங்க ரொம்ப பக்குவமாக கடைபிடிக்கணும், அந்த விஷயங்கள்ல கரெக்டாக இருக்கணும், இஸ்லாம் அதை காட்டுது. ஆனா நம்பிக்கை முழுக்க அல்லாஹுல இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.
எல்லாம் அல்லாஹுடைய கையில இருக்குது. அல்லாஹ் கனப்பொழுதுகள்ல நிலைமைகளை மாத்துறான். இன்னும் வரலையே, இன்னும் தாமதமாகதே, இல்ல அல்லாஹ் தாமதப்படுத்துறான், அதுல எத்தனையோ ஆயிரம் நிலவு இருக்கு நமக்கு தெரியாது. அது என்ன முசீபத்தாக பிரச்சனையாக இருக்கட்டும், அல்ல நிலவுகளாக இருக்கட்டும், கடைசியாக ஒரு ஆயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், உங்களுக்கு என்ன முசீபத் வந்தாலும் அதை உங்களை படைப்பதற்கு முன்னால் நான் எழுதி வைத்து விட்டேன். மின் கபலி அன்னபர ஆஹா, உங்களை படைக்கிறதுக்கு முன்னால் உலகத்தில் நடக்க போற எல்லாம் எழுதப்பட்டாச்சு. இந்த மரத்துல இருந்து காஞ்ச ஒரு இலை விழும், இந்த நேரத்துல இந்த நிமிடத்துல இந்த செகண்ட்ல ஒரு இலை விழும், அதுவும் எழுதப்பட்டுதான் இருக்கு. அதை உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் எழுதி முடிச்சுட்டான். ஏன் அல்லாஹ் இப்படி உங்களுக்கு சொல்கிறான் என்றால், லிகைலா தஹ்சனு அலா மா ஃபாதக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தராதத்தை பார்த்து நீங்க கவலைப்படவும் வேணாம், இதனை கிடைக்கலையே நிஸ்வாகிக்கேன்னு நீங்க கவலைப்படவும் கூடாது, அல்லது உங்களுக்கு கிடைச்சத வச்சு இதனை கிடைச்சிக்கேன்னு பெருசாக சந்தோஷப்படவும் கூடாது. ஏன்னா அல்லாஹ் எழுதினது உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எழுதாதது கிடைக்கல அவ்வளவுதான். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. இந்த ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நாம் தவறு செய்தவர்கள் யா அல்லாஹ் நம்மை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாம் பலஹீனமானவர்கள் யா அல்லாஹ் நம்முடைய பலஹீனத்தை போக்குவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய ஈமானை அதிகரிப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. யா அல்லாஹ், வார்த்தைகளை அதிகமான யா அல்லாஹ் அமல்களை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், வெளிரங்கத்தை விட உள்ரங்கத்தை சீராக்குவாயாக, வெளிரங்கத்தையும் ஹைராக்குவாயாக. யா அல்லாஹ், நமது யா அல்லாஹ், நமது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஈமானால இஹ்லாஸால யா அல்லாஹ், தவக்குலால தக்வாவால நிரப்பி விடுவாயாக. யா அல்லாஹ், நமது பலஹீனங்களை போக்குவாயாக. நல்லவர்களுக்கு தௌஃபீக்கை நசீபாக்குவாயாக, உல பரிசுத்தத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், சோதனைகளை விட்டும் யா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஆஃபியத்தான வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவாயாக. எங்களை தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயாக. யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ், நாட்டு நிலைமைகளை நீ சீராக்குவாயாக யா அல்லாஹ். யாரெல்லாம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நலவுக்கு பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. ஹிதாயத்துடைய கதவுகள் அவர்களுக்காக திறப்பாயாக. யா அல்லாஹ், நல்ல மனிதர்களை நீ கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் எல்லா சதிகாரர்களாக இருக்கிறார்களோ, அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தகுந்த பாடத்தை நீ அவசரமாக புகட்டுவாயாக. எல்லாம் எங்களை சோதனைகளை நீளமாக்கி விடாத ரஹ்மானே. எல்லாம் நீ எல்லாம் சிறந்த விடிவை எல்லாம் அவசரமாக தந்து விடுவாயாக. என்னோட உள்ளங்களை குளிரச் செய்வாயாக, கண்களை குளிரச் செய்வாயாக. எல்லாம் எந்த உள்ளங்கள் எல்லாம் சோதனைகளால, எந்த முஸ்லீம் இஸ்லாமிய கண்கள் எல்லாம், ஈமானிய கண்கள் எல்லாம் சோதனைகளால பயந்து கண்ணீர் வடித்ததோ, எந்த குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, எந்த சிறார்கள் பெண்கள் எல்லாம் எல்லாம் சிரமப்பட்டார்களோ, சோதனைக்குள் துவண்டார்களோ, அவர்களுடைய கண்களை குளிரச் செய்ய அவர்களை மரணிக்க செய்து விடாத ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய அந்த குளிர்ச்சியான வெற்றிகளை யா அல்லாஹ் அவசரமாக நமக்கு தந்தருவாயாக. நாம் பலஹீனமானவர்கள் யா அல்லாஹ், நபி இல்லாத காலத்துல வாழக்கூடியவர்கள் யா அல்லாஹ், நமது ஈமானுடைய நிலைமைகளை யா அல்லாஹ் நீ அறிந்தவர், நீயே யா அல்லாஹ் நமது ஈமானை உறுதிப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ், சோதனைகளை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. ஆசியத்தான ஹைரான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. துனியா ஆகிற ஐரோலக நிலவுகளையும் தந்தருவாயாக. நமது குடும்பம், மனைவி, குழந்தைகள், உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்ல எங்களுக்கு ஆசியத்தை நசீபாக்குவாயாக. பயங்கரமான சோதனைகள் விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. யாழ்ல பள்ளிவாசல்கள் யாழ்ல நாம் வளமை போல முன்னால் இருந்ததை விட சிறந்த அமைப்புல யாழ்ல எங்களை அமளிபாரத்துகளை, ஏனைய விஷயங்களை, தவாக்களை, மதரசாக்களை அல்ல, ஏனைய எங்களுடைய ஹயரான விஷயங்களை தொடரத்துக்குரிய வாய்ப்பு வசதிகளை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. முஸ்லீம்களுடைய வியாபாரத்தை பாதுகாப்பாயாக. யாழ்ல முஸ்லீம்களுடைய சொத்து சுகங்களை பாதுகாப்பாயாக. யாழ்ல நலவுகளை நீ எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உலகத்துல எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் முடிவை நீ நசீபாக்குவாயாக. யாழ்ல அநியாயக்காரர்களுடைய யாழ்ல கரங்களை அவசரமாக ஒடுக்குவாயாக. ஜனத்த ஃபிர்தௌஸ் எங்களுடைய தங்குமிடமாக ஆக்கி தந்துள்வாயாக. வாஹுரு தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.